ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குவீன் பீ பாரடைஸ் தமிழ். இன்றைக்கி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச மீல் பிளானிங் வீடியோ. பிஸியான நாட்களில் காலையில் என்னென்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கலாம், பசங்க ஸ்கூலுக்கு போகிறப்ப ஈஸியாக சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்னு நிறைய ஐடியாஸ் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோவுக்கு நிறைய லைக் கிடைச்சா நான் இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா போஸ்ட் பண்ணுவேன். பிஸியான நாட்களில் ஸ்டவ்வே பற்ற வைக்காமல் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு ஹெல்தியான நோ ஃபயர் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி நம்ம அவல் பயன்படுத்தி பண்ண போகிறோம். அவலில் விட்டமின் பி நிறையா இருக்குது, ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. 2 கப் அளவு அவல் எடுத்து நல்லா சுத்தமாக தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஈரத்தோடவே அப்படியே வச்சிடலாம், அது நல்லா ஊறிடும். ஒரு போலில் கொஞ்சம் பனானா எடுத்து இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கலாம். ஃபோர்க் வச்சு அமுத்தினா போதும், இந்த மாதிரி நல்லா கூல் மாதிரி ஆயிரும். இதில் சேர்த்துறதுக்காக கொஞ்சம் நட்ஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கொஞ்சம் பாதாம், 1 கைப்பிடி அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை விதையெல்லாம் எடுத்துட்டு வச்சுருக்கேன். இந்த நட்ஸ் எல்லாம் ஒரு சாப்பரில் போட்டு நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் கொடுத்து ஓட்டி எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். இதில் பேரிச்சம்பழம், உலர்ந்த திராட்சை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். இன்னும் ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துட்டு கடைசியாக கொஞ்சம் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸ்வீட்டாக இருக்கிறதால, நல்லா க்ரன்ச்சியாக இருக்கிறதால பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொஞ்சமாக ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் தூவி விட்டுட்டு பரிமாறலாம். நம்ம வீட்டில் அடிக்கடி ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிஃபன் ஐட்டம்னு பார்த்திங்கன்னா உப்மா. உப்மா நிறையா பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது மட்டும் இல்லை, அதில் வெறும் ரவை மட்டும் சேர்த்து பண்ணுறதால அதில் கார்போஹைட்ரேட், அதாவது மாவு சத்தை தவிர வேறு எந்த சத்தும் பெருசாக இருக்காது. அதனால் முடிஞ்ச வர வெறும் ரவையை மட்டும் சேர்த்து பண்ணாமல் நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சைப்பட்டாணி, கேரட், பீன்ஸ், குடைமிளகாய் இந்த மாதிரி கொஞ்சம் காய்கறிகள் சேர்த்து நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது ரொம்ப சத்தான ஒரு விஷயம். கடைசியாக கொஞ்சம் நெய் விட்டு இறக்கணும் அப்படின்னா உப்புமா பிடிக்காதவங்க கூட இந்த வெஜிடபிள் கிச்சடியை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உப்புமா பண்ணாமல் கிச்சடி பண்ணலாம், அது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். பிஸியான நாட்களில் காலையில் நேரம் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச்சு ரெண்டுமே சமைக்க முடியாது. அன்றைக்கி ஈஸியாக இருக்கட்டுமேனு சொல்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸு, சாக்கோஸ் எல்லாம் வந்து பால் ஊற்றி நம்ம பசங்களுக்கு சாப்பிட கொடுப்போம். அதுவும் வந்து ஒரு அன்ஹெல்தியான ஆப்ஷன் தான். அதில் நிறைய சுகர் கண்டென்ட், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து சேர்த்துருப்பாங்க. இதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலையே ஹெல்தியாக கிரனோலா வந்து பண்ணிக்கலாம். கிரனோலா வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன், ஒரு பேலன்ஸ்டு ஃபுட் அப்படின்னே சொல்லலாம். இதில் வந்து ரோல்டு ஓட்ஸ், அவல், நிறைய விதமான நட்ஸு, சீட்ஸு, பனவெல்லம், ஒரு ஃப்ளேவருக்காக டார்க் சாக்லேட், இந்த மாதிரி நிறைய ஹெல்தியான விஷயங்கள் சேர்த்து ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செஞ்சு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து க்ரன்ச்சியாக, கிறிஸ்பியாக, வெறுமனே சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த கிரனோலாவில் பால் ஊற்றி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்தும் நம்ம கொடுக்கலாம். இந்த கிரனோலாவை எப்படி செய்யணும்னு ஒரு டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, தேவைப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம வீடுகளில் பிரெட்டு வந்து அடிக்கடி நம்ம வாங்கக்கூடிய ஒரு விஷயம். ஒயிட் பிரெட்டை விட ப்ரௌன் பிரெட்டு ஹெல்தி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ப்ரௌன் பிரெட்டு அவ்வளோ பிடிக்கிறதில்ல, அதனால ஒரு தடவை ப்ரௌன் பிரெட்டுனா ஒரு தடவை ஒயிட் பிரெட்டு அப்படி மாற்றி மாற்றி வாங்குவோம். நம்ம வந்து பிரெட்டு ஆம்லேட் பண்ணும்போது இந்த ஆம்லேட்டை உள்ளே வைக்கிறதுக்கு ஒரு குவிக்கான டிப் பார்க்கலாம். இந்த ஆம்லேட்டை அப்படியே மடித்து உள்ளே வச்சோம் அப்படின்னா ஈவனாகவே இருக்காது,
நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆம்லேட்டை இந்த மாதிரி நாலாக வெட்டிட்டு இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற பகுதி இப்படி ஓரங்களில் வர்ற மாதிரி அடுக்கிட்டு நம்ம மூடி வச்சோம் அப்படின்னா ஈவனாக இருக்கும், பசங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிரெட்டு வந்து வாங்கி யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம், எக்ஸ்பைரி டேட் நெருங்கிருச்சு அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டக்குன்னு பிரெட் உப்புமா பண்ணிக்கலாம். பிரெட் உப்புமா பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். நம்ம வந்து கடுகு, சீரகம், இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி, அப்புறம் நம்மளுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் வந்து பச்சை பட்டாணியும் குடை மிளகாயும் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு தொக்கு பதத்துக்கு நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரெட்டை போட்டு பெரட்டினோம் அப்படின்னா அது ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிரெட்டு நிறையா மீதி இருக்குது, அது என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னா டக்குன்னு நம்ம இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து ஈவினிங் டிஃபனுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சில சமயம் பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது இன்றைக்கி எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேண்டான்னு அடம்பிடிப்பாங்க. வெறும் பால் மட்டும் குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுமே அப்படின்னு கடைகளில் வாங்கக்கூடிய காஸ்ட்லியான ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் கலந்து கொடுப்போம். இந்த ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் நிஜமாலே ஹெல்த்தியான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. அதில் நிறைய ஆடட் சுகரும் ஆடட் ஃப்ளேவர்ஸும் தான் இருக்குது. இந்த ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் நம்ம கடையில் வாங்காமல் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளேவரில் நம்ம ஈஸியாக வீட்லேயே செஞ்சுக்க முடியும். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொஞ்சம் கூட சுகர் சேர்த்தாமல் ஹெல்தியான விஷயமெல்லாம் சேர்த்து பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மெயினாக பாதாம் சேர்த்துக்க போகிறோம். பாதாமில் நிறைய ப்ரோட்டீன், கால்சியம், விட்டமின் இ, ஃபைபர்லாம் நிறையா இருக்குது, ரொம்ப ஹெல்தியான விஷயம். பாதாம் வந்து 2 கப் அளவு எடுத்திருக்கேன். இதை ஒரு பேனில் சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா தொட்டு பார்த்தா நல்லா சூடாக இருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதை ஆற வச்சிடலாம். இப்போ 2 கப் அளவு பாதாம் எடுத்திருக்கேன், அதுக்கு 1/2 கப் அளவு முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். இது கூட 1/2 கப் அளவு வால்நட் சேர்த்துக்க போகிறேன். வால்நட் பார்த்தீங்கனாவே பிரெயின் ஷேப்பில் இருக்கும். இது வந்து குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்தியான விஷயம். இது ரெண்டையும் ட்ரை பேனில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம 2 ஃப்ளேவரில் ஹெல்த் ட்ரிங்க் பண்ண போகிறோம். அதில் 1 ஃப்ளேவருக்கு ஏலக்காய் தேவைப்படுது. ஒரு 5-6 ஏலக்காவை இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஹெல்த் மிக்ஸில் நம்ம வெள்ளை சர்க்கரை சேர்த்த போகிறதில்ல, அதுக்கு பதிலாக நம்ம வந்து பனங்கல்கண்டு சேர்த்துக்க போகிறோம். பனங்கல்கண்டு ரொம்பவே நல்லது. ஸ்கூல் போகிற பசங்களுக்கு அடிக்கடி சளி இருமலெல்லாம் வரும் இல்லைங்களா, அதுக்கு இந்த பனங்கல்கண்டு ஒரு நல்ல ரெமடியாக இருக்கும். 3 கப்பு நட்ஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து 2 கப் அளவு பனங்கல் கண்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பனங்கல் கண்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பவுடர் ஆகணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பனங்கல் கண்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நட்ஸ் சேர்த்தணும். முதல்ல நட்ஸ் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா அதிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு பேஸ்ட் மாதிரி ஆயிரும். இப்போ நான் 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு பவுடராக அரைச்சிக்கணும். இப்போ இந்த பவுடரை நம்ம 2 பிரித்து எடுத்துக்க போகிறோம். 1 பாதியை வந்து நம்ம ஏலக்காய் ஃப்ளேவர்லேயும், 1 பாதியை வந்து சாக்லேட் ஃப்ளேவர்லேயும் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 1 பாதியை வந்து நான் மறுபடியும் மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவு ஆர்கானிக் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் வந்து இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் மிக்ஸியில் அடித்து பவுடர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பாதாம் மில்க் ஃப்ளேவரில் சூப்பரான ஹெல்த் மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிச்சவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். பசங்களுக்கு எப்பவும் சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம மீதி பாதியை வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் பண்ண போகிறோம். கூடவே 4 டேபிள்ஸ்பூன் அளவு கோகோ பவுடர் சேர்த்துக்க போகிறேன். கோகோ பவுடர் வந்து கேக் பிஸ்கட்லலாம் சேர்த்தக்கூடிய ஒரு பவுடர் தான். இது வந்து ஒரு ஃப்ரூட்லேருந்து தயாரிக்கிறாங்க, இதில் ஸ்வீட்னஸ் எதுவுமே இருக்காது. இதை மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம், நல்லா மிக்ஸ் ஆயிரும். அவ்வளோதான், நம்மளுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் ஹெல்த் மிக்ஸும் ரெடி ஆயிருச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக 2 ஃப்ளேவரில் நம்ம ஹெல்த் மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை பயன்படுத்தி எப்படி ஹெல்த் ட்ரிங்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். 1 கிளாஸில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு இந்த ஹெல்த் மிக்ஸ் எடுத்துக்கலாம். காய்ச்சின பால் கொஞ்சம் சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்துட்டு அதுக்கப்புறமா அந்த கிளாஸை ஃபில் பண்ணுற அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம்.
அதுலேயே இனிப்பு இருக்கிறதால நம்ம மறுபடியும் சுகர் சேர்த்த வேண்டிய அவசியம் இருக்காது. பெரிய பசங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இப்படியே கொடுங்க, கொஞ்சமாக கிரன்ச்சியாக இருந்தாலும் குடிச்சுப்பாங்க. ரொம்ப குட்டி பசங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா வடிகட்டிட்டு கொடுங்க. இது வந்து சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். காஃபி டீ அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ட்ரிங்க் குடிக்கணும்னு நினைக்கும் போது இது ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான விஷயம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய இட்லி, தோசை, பொங்கல் இதெல்லாமும் நல்ல ஆப்ஷன் தான். இது போக நம்ம சத்து மாவு கஞ்சி பண்ணலாம். சத்து மாவு கஞ்சி வந்து இனிப்பாக இருந்தால் ஒரு சிலருக்கு பிடிக்கும். அதுக்கு வந்து பால், நாட்டு சர்க்கரையெல்லாம் சேர்த்து இனிப்பான சத்து மாவு கஞ்சி பண்ணலாம். ஒரு சிலருக்கு இனிப்பு பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து உப்பு போட்டு சத்து மாவு கஞ்சி பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம மோர் ஊற்றி வெங்காயமெல்லாம் கட் பண்ணி போட்டு சர்வ் பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து காலையில் அவசரத்தில் ஈஸியாக சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி ஒரு சூப்பரான ஆப்ஷன். சத்து மாவை நல்லா ஹெல்த்தியாக டேஸ்டியாக செஞ்சு எப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, தேவைப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இட்லி தோசை தானா அப்படின்னு உங்கள் பசங்க அழுத்துக்கிறாங்க அப்படின்னா நம்ம எப்பவும் தோசை பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க. மேலே கொஞ்சம் சாஸ் தடவிட்டு ஸ்வீட் கார்னு, கொஞ்சம் பொடியாக நறுக்கின காய்கறிகள், இதுக்கு மேலே கொஞ்சம் உப்பு பெப்பரெல்லாம் தூவி சீஸ் எல்லாம் வந்து துருவி போட்டு இப்படி மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த தம்லேயே நல்லா வெந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பீஸா தோசை ரெடி ஆயிரும். ஸோ பசங்க வந்து ரொம்ப ஆசையாக சாப்பிட்டுட்டு போவாங்க. ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் நீங்கள் கொடுத்து விடலாம். நம்ம சேனலில் நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ப்ரீமிக்ஸ் ரெசிபீஸ் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேங்கிறதுக்காக சொல்கிறேன். நிறைய விதமான பருப்பெல்லாம் சேர்த்து அடை தோசை ப்ரீமிக்ஸ் ரெசிபி வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு மிக்ஸ் நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா 5 வகையான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் வந்து நம்ம குவிக்காக பண்ணிட முடியும். இந்த மிக்ஸை வச்சு அடை தோசை பண்ணலாம், நம்ம பருப்பு இட்லி பண்ணலாம், டோக்லா பண்ணலாம், பருப்பு பணியாரம் பண்ணலாம். இது கூட கொஞ்சம் ஊற வச்ச கடலைப்பருப்பு, வெங்காயமெல்லாம் சேர்த்து பருப்பு வடை கூட நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ண முடியும். இது வந்து ஒரு ஹெல்த்தியான ப்ரீமிக்ஸ் ரெசிபி, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க, செக் பண்ணி பாருங்கள். இதே போல் ரவா இட்லி மிக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த மிக்ஸை வச்சு 5 நிமிஷத்தில் நம்ம உப்மா பண்ணலாம், ரவா இட்லி பண்ணலாம், பணியாரம் பண்ணலாம். அதை வச்சு வடை கூட நம்ம ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ண முடியும். மோஸ்ட்டாக நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசை, பொங்கல் அதெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு எல்லாத்துக்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் சாம்பார் மிக்ஸ் கூட நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை வச்சு பருப்பு வேக வைக்காமல், புளி கரைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக நம்மளால் சாம்பார் பண்ண முடியும். ஸோ அந்த ரெசிபியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.